सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वंदे गुरुपरंपरां श्रुतिस्मृतिपुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वंदे भगवन्तौ पुनः पुनः उकारस्वन्दकारो वै उकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहनावतु सहनौ भुनक्तो सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः ॐ शान्ति 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 हरिः ॐ श्री गुरुभ्यो नमः हरिः ॐ सर्ववेदांत सिद्धांत सर्ववेदांत सिद्धांत गोचरं तमगोचरं गोचरं तमगोचरं गोविंदं परमानंदं गोविंदं परमानंदं सद्गुरुं प्रणतोऽस्म्यहं सद्गुरुं प्रणतोऽस्म्यहं दुर्लभं त्रयमेवैतत् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकं देवानुग्रहहेतुकं मनुष्यत्वं मुमुक्षुत्वं मनुष्यत्वं मुमुक्षुत्वं महापुरुष संशयः महापुरुष संशयः 232-33 ஸ்லோகம் நம்பர் பேஜ் நம்பர் 142-143 142-143 सत्यं यदि स्या जगते तदात्मनः सत्यं यदि स्या जगते तदात्मनः अनन्तत्वा निर्निगमा प्रपा प्रमाणतः अनन्तत्वा निर्निगमा प्रमाणतः असत्यवादित्वमपीषितु स्यात् असत्यवादित्वमपीषितु स्यात् साधुहितं महात्मनां साधुहितं महात्मनां ईश्वरो वस्तु तत्त्वज्ञः ईश्वरो वस्तु तत्त्वज्ञः न चाहं तेष्वस्थितः न च मत्स्थानि भूतानि न च मत्स्थानि भूतानि इत्येवमेव व्यचीक्लुपत् इत्येवमेव व्यचीक्लुपत् அப்போ உலகத்துடைய பேருண்மை ஜீவாவுடைய பேருண்மை ஈஸ்வரனுடைய பேருண்மை இததான் நம்ம வந்து உண்மையா புரிஞ்சுக்கணும் அப்போ நம்மளுடைய அனுபவத்தில் எதெல்லாம் உண்மையாக இருக்கிறதோ அது உண்மை இல்லைன்னும் எது வந்து நமக்கு அனுபவத்திலே இல்லையோ அதை உண்மைன்னும் சாஸ்திரமானது டிக்ளேர் பண்ணுற மாதிரி இருக்கு டிக்ளேர் பண்ணுறது ஆனால் இது முழுமையாக கரெக்டா அப்படின்னா கரெக்ட் இல்லை எதை வந்து சாஸ்திரம் இதுதான் உண்மைன்னு டிக்ளேர் பண்றதோ அது நமக்கு அனுபவத்துல இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஏன் அப்படின்னா நமக்கு எது உண்மையாகிறது அப்படின்னா எது நமக்கு இந்த 5 இந்திரியங்களுடைய விஷயமாக நமக்கு அமையறதோ அதோடைய ஃபர்தர் எக்ஸ்பேன்ஷனா அனுமானத்திலையும் அதுலேருந்து வரக்கூடிய இன்ஃபரன்ஸ் அர்த்தாபத்திலையும் நமக்கு எது வந்து அதோடைய விஷயம் நமக்கு புரிய வருதோ தெரிய வருதோ அது உண்மைன்னு சொல்றோம் என்னதான் நம்ம வந்து இப்படி எல்லாம் இருக்கும் கால்குலேட் பண்ணி நம்ம அனுமானம் பண்ணாலும்
அதிலேருந்து ஃபர்தரா இன்ஃபர் பண்ணாலும் எப்படியோ ஒரு விதத்துல நம்ம ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அப்ப என்ன ஆகுறது, பிரத்யக்ஷமா கண்ணுக்கு மூக்குக்கு காதுக்கு நம்ம கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணி இது இது கரெக்ட் இது உண்மை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஆஸ்பெக்ட்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த டைமென்ஷன்ல அந்த ஒரு நோஷன்ல வந்து எது எனக்கு அனுபவத்துல இருக்கோ அது உண்மைன்னு வச்சுருக்கோம். அப்போ சத்தியம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் நம்ம வச்சிருக்கோம்னா, எது வந்து எனக்கு அனுபவிக்க முடியுமோ அனுபவிக்கப்படுகிறதோ அது வந்து சத்தியம்னு வச்சிருக்கோம். அது என்ன ஆயிடுறது அப்படின்னா, நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா அதை நம்ம திங்க் பண்ண மாட்டேங்கிறோம். சாதாரணமா அப்படியே எல்லாரும் அப்படியே பண்றதுனால நாம சாதாரணமா இருக்குது. ஆனா நமக்கு எவ்வளவோ விஷயங்கள் அனுபவத்துல இருந்து அது உண்மையாவே அப்படி இல்லைன்னு நமக்கு தெரியுது. நம்ம பார்க்கக்கூடிய விஷயமோ கேட்ட விஷயமோ கரெக்ட், நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கிற விஷயம் ஆன் என்கொயரி கொஞ்சம் விசாரித்து பார்த்தால் அது எப்படி இருக்கு, அடடா நம்ம எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஆப்போசிட்டா இருக்கே, ஆனா இதுதான் கரெக்ட் அப்படின்னு டெய்லி காத்தால இருந்து நம்ம என்ன பாக்குறோம், பகவானே சூரிய பகவானே பிரத்யக்ஷ தெய்வம் இல்லையா. சூரிய உதயம் டைம் வேற இருக்கு, சூரிய அஸ்தமனம் டைம் இருக்கு. இது எப்படி நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, சூரிய உதயமாகவும் சூரிய அஸ்தமமாகவும் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையா? ஆக்சுவலா பார்த்தோம்னா சன்ரைஸும் சன்செட்டும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. பூமியோடைய ரொட்டேஷன்னால தான், பூமி தன்னையை சுத்துறதுனால தான் ரைஸும் செட்டும் ஆகிற மாதிரி இருக்கு அப்படியே. நல்ல வெயில், அக்னி நட்சத்திரம் அப்படியே ரோட்ல யாரும் போக கூடாது, இப்போ போயிருக்க மாட்டேன். போன வருஷம் எல்லாம் போயிருந்தேன்னா அந்த அந்த ரோடு மேல அப்படியே நதி தண்ணி அப்படியே மோதுற மாதிரி இருக்கும். காணல் நீர் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கு, உண்மையாவே தண்ணி இருக்கா இல்லை. போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம், நிழல் பார்த்தோம். அந்த நிழல் அனுபவத்துல இருக்கு, ஆனா அதை நம்ம கவுண்ட் பண்றோமா, அதை ஒரு விஷயமா கருதுறோமா இல்லை. அப்ப இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் நீட் நாட் பி ரியல் அல்லது சத்தியம் அப்படின்னு நமக்கு புரிய வருது. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இந்த சாதாரணமான விஷயத்தை கேதர் பண்ணி வச்சுக்கணும். அதே போல என்ன இந்த உதாரணம்லாம் சாஸ்திரம் சொல்லி என்ன பண்றது அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் க்ளோஸா பாரு, சொப்னம் கனவு, அந்த கனவும் கூட எப்படி இருக்கு, அப்பா வேர்த்து கொட்டி பயந்து போய் எல்லா விதமான எக்ஸ்பீரியன்ஸ் கனவுல இருக்கு இல்லையா. ஆனா எழுந்த பிறகு அது வந்து ஒரு ஒரு பொய்யான விஷயமா இருக்கு நம்ம கரெக்டா. இது எல்லாம் பேஸா நம்ம வச்சுட்டு, இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான உதாரணங்கள், ரொம்ப முக்கியமா நம்ம மனசுல பதிக்கக்கூடிய விஷயம். ஏன் அப்படின்னா, வேதாந்தத்துடைய மொத்த கன்க்ளூஷன் வந்து இருப்பது பிரம்மன் மட்டுமே, இந்த ஜகத்து வந்து வெறும் தோற்றம் தான். இந்த உதாரணங்கள் போல அப்போ பிரம்மனுக்கு வேறாக வேற ஒரு விஷயம் கிடையாது, பலதாக அநேகமாக வெரைட்டியாக விதவிதமாக காட்சி அளிக்கிறது, அப்பியரன்ஸ்ல இருக்கு, தோற்றம் அளிக்கிறதே தவிர உண்மையாவே அப்படி ஒண்ணு இருக்கா அப்படின்னா இல்ல. எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கிறது, பிரயோஜனம் கொடுக்கறது, யூட்டிலிட்டி கொடுக்கறது, யூஸ் பண்ண சொல்ல முடியறது, பார்க்க முடியறது, எல்லாம் பண்ண முடியறது உண்மையாவே இருக்கா அப்படின்னா இல்லை. அப்போ என்டயர் சிருஷ்டி ஜகத்து என்ன என்ன சொல்லப்படுறது அப்படிப்பட்ட விஷயத்த இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரும் இல்லையா. ஒண்ணு இருக்கு சொல்லுங்க, இல்ல இல்ல சொல்லுங்க ரைட்டா. சன்ரைஸ் இருக்கா இல்லையா, சூரிய உதயம் இருக்கா இல்லையா, நிழல் இருக்கா இல்லையா, இருக்கு ஆனா இல்ல, இருக்கு ஆனா இல்ல. இப்படி எல்லாம் பேசினா அந்த குண்டக்க மண்டக்க அப்படின்லாம் அந்த டைலாக்லாம் உங்களுக்கு நாங்கள் நல்லா ஞாபகம் இருக்கும் இல்லையா. இது குண்டக்க மண்டக்கெல்லாம் இல்ல, இதுதான் உண்மை.
அப்போ இருக்கா இல்லையா அப்படிங்கிற விசாரத்துக்கு நம்ம போனோமா என்ன புரிய வருது அனுபவத்துல இருக்கு உண்மையிலேயே இல்லை இது எல்லாத்துக்கும் ஒரு பேர் அப்படி சாஸ்திரம் என்ன கொடுக்கிறது அப்படின்னா மித்யான்னு கொடுக்கிறது சரியா அந்த மித்யா விஷயம் அப்ப என்டைர் ஜெகத் எப்படி மித்யா பிரம்மன் இது பரமாத்மாவோ பரமாத்ம ஸ்வரூபமோ எது தத்பத விசாரம்னு சொல்றோமோ அதுன்னு சொல்றோமோ அவன்னு சொல்றோமோ பகவான் ஈஸ்வரா சொல்றோமோ அந்த பரபிரம்ம ஸ்வரூபம் சத்தியம் அப்ப பரமாத்மாவுக்கும் உலகத்துக்கும் என்ன சம்பந்தம்னாக்க ஜெகத் காரணம் பிரம்ம பரமாத்மா ஜெகத் காரணம் காரணம் எப்படிப்பட்ட விஷயமா இருக்கிறது காரணம் எல்லா காரியமாக இருக்கிறது காரியமானது காரணத்துக்கு வேறாக இருப்பதில்லை இருப்பது காரணம் மட்டுமே ஹென்ஸ் இருப்பது பிரம்மன் மட்டுமே ஜெகத்து வந்து காரியம் ப்ராடக்ட் தோற்றம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கும் உண்மையிலேயே இருக்குமானா விசாரம் பண்ணி பார்த்ததில் ஜெகத்தானது ஒரு விஷயம் சப்ஸ்டான்சியலா கிடையாது இட்ஸ் ஒன்லி அவைலபிள் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் அப்பியரன்ஸ் யூட்டிலிட்டி ட்ரான்சாக்ஷனலி அவைலபிள் ஆனா சத்தியமா இருக்கா அப்படின்னா சத்தியமா கிடையாது அப்ப எது சத்தியம் எது எல்லா காலத்திலும் இருக்கிறதோ எதை நீக்க முடியாதோ பிசிக்கலி இன்டெலிஜென்ட் காக்னிட்டிவ்லி அபாத்தியம் நீக்க முடியாது அது சத்தியம் கரெக்ட் அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி நீக்கறோம் நம்போனா அறிவுல ஓஹோ இது இப்படிதான் இதுதான் இப்படி தோன்றது அப்படிங்கறத அந்த நிழல பார்த்தோ இல்ல சன்ரைஸ் சன்செட்டை பார்த்தோ நம்ம எப்படி அறிவுல புரிஞ்சுக்கிறோமோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மாறாம இருக்கிறதோ அதே போல இந்த ஜெகத்து மித்யான்னு புரியவர் அப்போ அந்த மித்யா எப்படி இருக்கிறது அப்படின்னா அனித்யத்வாத் மித்யா ஒரு காலத்துல இருக்கும் இன்னொரு காலத்துல இல்லாமல் போகும் பிரம்மன் எப்படிப்பட்டது பிராக் அபாவஹா நாஸ்தி பிரத்வம்ச அபாவஹா நாஸ்தி முன்னாடி இல்லாமல் போவதில்லை அப்புறமும் இல்லாமல் போவதில்லை எப்படின்னு ஒரு ஒரு அப்படியே டிஃபரெண்டா காம்ப்ளெக்ஸா சொல்லலாம் எப்பவுமே இருக்கக்கூடிய விஷயம் ஜெகத்து ஒரு காலத்துல இருக்கும் இன்னொரு காலத்துல இருக்காது அப்புறம் ஜெகத் எப்படி அதற்கு தனிப்பட்ட ஒரு இருப்பு கிடையாது அது சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம் ஜெகத்துனா புரியுதா நம்ம எல்லாம் ஏழு பதினாலு சும்மா ஒரு ஒரு யூடியூப் முன்னாடி உட்காந்துண்டு மொபைல் முன்னாடி உட்காந்துண்டு என்டயர் யூனிவர்ஸ் ஈழேழு பதினாலு லோகத்தை நம்ம வந்து இப்போ விசாரம் பண்ணிட்டு இருக்கோம் அது எப்படிப்பட்டது காரியம் காரியத்வாத் மித்யா அப்படிங்கிற விஷயம்தான் டோட்டல் எசன்ஸ் ஏன் இதை நம்ம பண்றோம் அப்படின்னாக்க அகம் ஆத்ம சைத்தன்யம்னு தொம்பத விசாரத்துல ஆழமா புரிஞ்ச பிறகும் கூட எனக்கு வேறாக ஈஸ்வரன் எனக்கு வேறாக ஜெகத் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம சரியா அனாலிசிஸ் பண்ணி சரியா விசாரம் பண்ணி என்கொயரி பண்ணி இத அதோடைய தாத்பரியமும் நம்ம புரிஞ்சுக்கலன்னா துவைதம் கண்டினியூ ஆகும் சம்சாரம் கண்டினியூ ஆகும் மோட்சமானது கிட்டாது அதனால என்ன பண்றோம் அப்படின்னா விஸ்வரூபம் கரெக்டா விஸ்வரூபம் படிச்சுட்டு இருக்கோம் கீதையில எல்லாரும் அட்டன் பண்றேன் அப்போ என்டையர் ஜெகத்து ஜெகத்து உலகம் 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 பகவான் வேற அப்படிங்கிற விஷயத்த கன்சாலிடேட் பண்ணி பகவான் தான் மொத்தமாகவும் இருக்காருன்னு சொல்றோம் அப்ப பாக்கி என்ன இருக்கு நான் இருக்கேன் பகவான் இருக்கு அப்போ பகவான் தான் காரணம்னு சொன்னா ஜெகத் காரணம் பிரம்ம ஜீவ
அப்ப எது மோட்சம் அப்படின்னா இந்த ஜீவ பிரம்மனை திரும்பி விசாரம் பண்ணுவது மூலமா ஜீவ எப்படி ஆத்மாவோ மொத்த ஈஸ்வரா பிரம்ம அந்த பிரம்மஸ்வரூபமும் ஆத்மஸ்வரூபமும் பிரம்மனும் ஆத்மமும் ஒன்றுதாங்கிறது மகா வாக்கியம் இது புரிஞ்சிருதுன்னா முடிஞ்சு போச்சு அதற்கு எல்லா வழியும் கொடுக்கப்பட்டிருக்கு இப்ப நம்ம சீரியஸா படிச்சிருக்கிறது வந்து இந்த விசாரம் பேர் வந்து நம்ம எது தாத்பரியம்னு நிர்ணயம் பண்றோம் சிரவணமானது நடந்துட்டு இருக்கு சீரியஸா மொத்த லாக்டவுன் ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தா லாக்டவுன் இல்லைன்னா எனக்கு வந்து இந்த கீதா கிளாஸ் கிடைச்சிருக்குமா இந்த விவேக சூடாமணி கிளாஸ் கிடைச்சிருக்குமா தத்துவபோதம் கிடைச்சிருக்குமா அப்படின்னு சொல்றது வந்து என்ன தொடர்ந்து நம்ம ஒரே விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்ணி போக்கஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்கோம் எந்த விதத்திலையும் நம்ம டிவியேட் ஆகாம இப்ப எப்படி பண்றோமோ குருநாதர் ஒன்று என்னுடைய குரு அடிக்கடி ஒன்று சொல்லுவார் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கியோ அதை தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு அப்போ நமக்கு எப்படி அது பொருந்துறது அப்படின்னா இப்ப எப்படி நம்ம இந்த சாஸ்திரத்தை விசாரம் பண்ணி படிச்சுட்டே இருக்கோமோ தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கணும் ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல வருதுங்கிறதுக்கு படிக்கணும் சொல்ல வருது நிர்ணயம் நிச்சயம் பண்றதுக்கு படிக்கணும் சொன்னதுல நமக்கு சந்தேகம் ஏற்பட்டா திருப்பி படிக்கணும் அது வந்து என்னுடைய ஜென்மாந்திர சம்ஸ்காரத்துக்கு என்னெல்லாம் விரோதமா என்னெல்லாம் எண்ணங்கள் நமக்கு ஏற்படுத்தி இந்த ஞானத்துக்கு ஆப்போசிட்டா வந்து இதை வந்து லிமிட் பண்ற மாதிரி வருதோ அதெல்லாம் ஒன்று ஒன்னா இந்த ஆத்ம தியானத்துல ஸ்லோட்டெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விசாரம் பண்ணிட்டு நீங்கிட்டே இருக்கு திருப்பி திருப்பி இந்த விஷயத்த அசப்படணும்னு சொல்றேன் சிரவணம் மரணம் நிதித்தியாசம் அப்போ இதுக்கு தொடர்ந்து பண்றதுக்குரிய சக்தி என்னதுன்னா நமக்கு ஏகரூப விஸ்வரூப பக்தி அப்ப நம்ம ரிலீஜியஸ் லைஃப்ல எல்லா விதமான கர்மம் பண்ணும் போதே இந்த ரெண்டு பிளேன்ல நம்ம பண்ணணும் மூணு பிளேன்ல பண்ணணும் ஏகரூபம் விஸ்வரூபம் அதுக்கப்புறம் அந்த அரூபம் அபேத எனக்கும் அதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல அப்படிங்கிற அறிவுக்காகவும் அப்படியே பண்ணிட்டே இருந்தோம்னா நேச்சுரலா எல்லாமே இட் வில் ஃபால் இன் பிளேஸ் சரி டாபிக் டிவேட் ஆயிடுச்சு அப்போ இதுதான் டோட்டல் எசன்ஸ் அதுதான் வந்து இந்த செக்ஷன்ல நம்ம பார்த்துட்டு வரோம் சரியா 225ல இருந்து ஆரம்பிச்சு 241 மட்டும் தத்பத விசாரம் பிரம்ம விசாரத்தை நம்ம பார்க்கணும் அப்போ எது நித்யா எது சத்தியம் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அந்த பிரம்மன் தான் சத்தியம் பிரம்ம சத் பிரம்ம அதுதான் எல்லாமாகவும் இருக்கிறது அதுதான் சத்தியம் எது ரியல் உண்மையாவே ரியல் எதுன்னா பிரம்மன் மட்டுமே ஜெகத் வந்து ஆஸ் தோ ரியல் ஆர் அன்ரியல் மித்யா இப்ப இந்த வார்த்தை எல்லாம் நமக்கு தெல்ல தெளிவா புரிஞ்சிடும் இல்லையா அப்போ ஜெகத்து தான் எல்லாத்துக்கும் ஆதாரம் ஜெகத்து தான் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னா அப்படியே ஆமான்னு மண்டையாட்டக்கூடாது பிரம்மன் தான் எக்ஸிஸ்டன்ஸ் பிரம்மன் தான் எல்லாத்துக்கும் சத்தியமாக இருக்கிறது அப்ப ஜெகத் இருக்கிறதுக்கு பிரம்மன் அதிஷ்டானம் ஆதாரம் ஆனா ஜெகத்தினால அது உட்பட்டதாக இருக்கான்னா அனந்தம் அப்படி நம்ம புரிஞ்சுட்டு வரோம் அப்போ அப்படிப்பட்ட விஷயம் எப்படி பண்றாருனா இது நானா சொல்லல சங்கர் என்ன பண்றாரு பக்கத்துல நானா சொல்லல இது பாரு ஸ்ருதியோடைய வாக்கியம் எடுத்துக்கிறார் முண்டக்க உபநிஷத்துல இருந்து வாக்கியம் எடுத்துட்டு பிரம்மை வேதம் அமிர்தம் புரஸ்தாத் பிரம்ம பஸ்டாத் பிரம்ம தட்சிணா தது உத்தரேன பிரம்ம ஊர்தம் பிரசுத்தம் பிரம்ம வேதம் விஸ்வமிதம் பரிஷ்டம் இருப்பது பிரம்மன் மட்டுமே அப்படின்னு ஸ்ருதி அல்லது உபனிஷதோட வாக்கியத்தை எடுத்துட்டு இதுதான் அப்படின்னு சொல்றோம் அப்போ உபனிஷத் வந்து எப்படி அறிவை கொடுக்கக்கூடிய கருவி அது சொல்லிடுத்துன்னா அதுதான் அப்போ அதை பேஸ் பண்ணி தான் எல்லா விதமான கிரந்தங்கள் ஸ்மிருதி பிரகரண கிரந்தம் பிரம்மசூத்திரம் எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு நமக்கு அதுதான் பிரமாணம்னு சொல்றோம் அது மட்டுமல்ல அப்புறம் என்ன பண்றாருன்னா லாஜிக் கொடுக்கிறார் சுத்தி சொல்லிட்டா சரி புரியறது ஆனா எனக்கு இப்படி தோன்றது அப்படின்னு புத்தியில நமக்கு ரேஷனல்லா நமக்கு கான்ஃப்ளிக்ட் இருந்ததுன்னா சப்போஸ் ஜெகத் சத்தியம் அப்படின்னா என்னெல்லாம் தோஷங்கள் வருங்கிறத மூணு தோஷத்தை எடுத்து சொல்ற போன கிளாஸ்ல பார்த்தோம் கரெக்டா பிரம்ம அனந்தத்வ ஹானிகி
நிகமன அப்பிரமாணத்த அதுக்கப்புறம் கடைசியா என்னது ஈஷிது அசத்தியவாதித்வம் அபி சியா ஈஷிதுனா ஈஷிக்கிறது இல்ல ஈஷிதுனா என்னது ஈஸ்வர ஈஸ்வரனால் உபதேசிக்கப்பட்ட அந்த விஷயமும் பொய்யாயிடும் எப்படி எதனால பொய்யாயிடும் ஜகத் சத்தியம் என்று நினைத்தோமே ஆனால் அப்ப ஈஸ்வரன் என்ன உபதேசம் பண்றார் அப்படின்னா இங்க சொல்லப்படுறது வந்து பகவத்கீதாவை சொல்லப்படுது அந்த பகவத்கீதால இருக்கக்கூடிய ஒன்பதாவது அத்தியாயத்துல நான் நாலு அஞ்சு ஸ்லோகம் பார்த்தேன் மத்ஸ்தானி சர்வபூதானி நச்ச மத்ஸ்தானி மத்ஸ்தானி சர்வபூதானி நச்சாஹம் தேஷ்வவஸ்திதஹ நச்ச மத்ஸ்தானி பூதானி மயா ததமிதம் சர்வம் ஜகதவ்யக்த மூர்த்தினா மத்ஸ்தானி சர்வபூதானி நச்சாஹம் தேஷ்வவஸ்திதஹ நச்ச மத்ஸ்தானி பூதானி பஷ்யமே யோகமைஸ்வரம் ஏ அர்ஜுனா இங்க பாரு மொத்த உலகம் என்னிடத்தில் தான் இருக்கிறது நான் அவையிடத்தில் இருப்பதில்லை அல்லது நான் இருப்பதற்கு ஜெகத்து தேவையில்லை ஆனா ஜெகத் இருக்கிறதுக்கு நான் ஆதாரமாக அதிஷ்டானமாக இருக்கின்றேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்றார் அப்புறம் என்ன பண்றார் அப்படின்னு சொல்லிட்டா ரெண்டு விஷயம் வந்துடும் பிரம்மன் ஜெகத் அப்படின்னு ரெண்டு இருந்துரும் கரெக்டா அதனால என்ன சொல்றோம்னா துவைதத்மைடும் துவைதமைடும் அதனால அச்சமத்ஸ்தானி பூதானி எதுவுமே என்னிடத்தில் இல்லை இப்பதானே எல்லாமே உங்களிடத்துல இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டோம்னா உண்மையாவே இருந்தா தானே எல்லாமே என்னிடத்தில் இருக்குன்னு சொல்றது அப்போ பஷ்யமே யோகம் ஐஸ்வரம் என்னுடைய மாய சக்தி பாரு எது உண்மையாவே இல்லையோ இது எல்லாம் என்னிடத்தில் இருக்கிற மாதிரி தோற்றம் அளிக்கிறது பாரு அதுக்கு பேரு மித்யா அப்ப என்னிடத்தில் இருக்கிறதுனா அனுபவத்துல இருக்கிறது அப்பான் என்கொயரி அப்பான் விசாரா அஸ்தி அதுவும் பொய்யாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு 233ல அததான் போன கிளாஸ்ல விட்டோம் ஸ்மிருதி அப்ரமாணதா அதுதான் இப்ப பார்த்தோம் அதுதான் வந்து அப்படிப்பட்ட உபதேசத்தை வந்து அதுவும் பொய்யாயிடுமே ஆனா ஏன் ஏன் அது ஆகக்கூடாதுன்னா ஈஸ்வரஹா வஸ்து தத்வஜ்ஞா விளச்சி கிளிப்பத்து பகவான் சொன்னது பகவானுடைய உபதேசம் அது டைரக்டா அது எப்படி பொய்யாகும் பகவான் எப்படிப்பட்டவர் ஈஸ்வரன் வஸ்து தத்வஜ்ஞா மொத்த ரியாலிட்டி அப்சல்யூட் ரியாலிட்டியாகவே இருக்கக்கூடிய அந்த ஸ்வரூபமே உபதேசமானது பண்றது அது எப்படி பொய்யாக முடியும் அதனால நம்மளுடைய நோஷன் தான் தவறே தவிர நம்ம வீணாக இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து குழப்பின்னு ஆர்கியூ பண்ண வேண்டாம் இதெல்லாம் சப்போர்ட்டிவா வச்சுக்கணும் வச்சுட்டு இதுதான் தாத்பரியம்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு 233ல முடிச்சார் அடுத்தது என்ன பண்றாரு அப்படின்னா நம்மளுடைய அனுபவத்தையும் சேர்த்து சொல்றார் நமக்கு இதே விஷயம் எப்படி அனுபவத்துல வருது அப்படின்னு சத்தியம் பவேத் விஸ்வம் சுஷுப்தா உபலப்யதாம் என்னோபலப்யதே கிஞ்சித் அப்போ நம்மளுடைய அனுபவத்துல எப்படி இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் அதுக்கு என்ன பண்றார் அப்படின்னா சுஷுப்தி அவஸ்தாவை எடுத்துக்கிறார் எது சுஷுப்தி அவஸ்தா எது சுசுப்தி அவஸ்தாங்கிற நான் கேட்டது உங்களுக்கு கேட்டிருக்குன்னா நீங்க சுசுப்தி அவஸ்தால இல்லைன்னு அர்த்தம் சப்போஸ் நாளைக்கு போடும்போது இது அப்படி ஒண்ணு கேட்டாரா அப்படின்னு தோணிதுன்னா இப்ப நீங்க சுசுப்தி அவஸ்தால இருக்கீங்கன்னு அர்த்தம் சரி வேடிக்கைக்கு சொன்னேன் ஆழ்ந்த தூக்கம் இல்லையா அதுதான் உதாரணம் இங்க
எதி சத்தியம் பதேத் விஷ்யம் விஸ்வம். உங்களுக்கு நமக்கே புரிஞ்சிடும். எதி ஜகத்து சத்தியம்னா சத்தியமா இருக்கும்னாக்க சுஷுப்தி சுஷுப்த சுஷுப்தா உப லப்யதாம் சுஷுப்த அவஸ்தா அபி உபலப்யதாம். அப்ப ஜகத்துங்கிறது இருக்கு சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஆழ்ந்த தூக்கத்திலையும் நமக்கு ஜகத்துடைய ஜகத் இருக்கணுமே. இப்ப ஆழ்ந்த தூக்கத்துல எப்படி இருக்கு, நான் தூங்கினாலும் உலகம் இருக்கேன் அப்படி சொல்லல. சுஷுப்தி அவஸ்தால அந்த நிலையில ஜகத்துடைய அனுபவம் ஜகத்து வந்து இருந்துட்டு இருக்கணும். ஆனா என்ன சொல்றோம், அந்த சுஷுப்தி அவஸ்தால எப்படி இருக்கு அப்படின்னா ஏதாவது இருக்கா, தேசம் இல்ல, காலம் இல்ல, எந்த பதார்த்தமும் இல்ல. சுஷுப்தி அவஸ்தா பாயிண்ட் ஆஃப் வியூல இதை திங்க் பண்ணணும். சரியா, அப்போ அப்ப ஜகத்துடைய அனுபவம் எங்க இருக்கு? இது ஜகத்துன்னு விஸ்வம்னு சொல்றதுனால நம்ம வந்து இங்க எக்ஸ்டர்னல் வேர்ல்ட் எடுத்துக்கலாம். அப்ப அந்த எக்ஸ்டர்னல் வேர்ல்டுடைய அனுபவம் இன்ஃபேக்ட் வெறும் விழிப்பு நிலையில தான் இருக்கு, ஜாகிரத அவஸ்தால தான் இருக்கு. சொப்னத்தோட கூட இந்த வேர்ல்டோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. சொப்பன அவஸ்தாலையும் இந்த வேர்ல்டோட எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இல்ல. இந்த வேர்ல்ட் ஹஸ் தோ நாட் தேர், கரெக்ட். அங்க அடிபட்டதை வச்சுக்கோங்க, எங்க விழுந்துட்டு கிடுகிடு நீங்க பெட்லயே நேர்ந்து டாக்டர்கிட்ட போய் அடிபட்டுறது அப்படி பண்ண மாட்டோம் இல்லையா. எங்க அந்த அந்த கனவுல அந்த இருக்கிற டாக்டர்கிட்ட அங்க போய் மருந்து போட்டுட்டா அந்த புண்ணு சரியாகும். அப்போ இந்த உடம்பு, இந்த இந்திரியம், இந்த உலகம் சொப்பனத்திலேயே நமக்கு இல்ல. அப்ப எது சத்தியம் அப்படின்னா திருக்காலே அபிதிஷ்டதி, ஒரு காலத்துல இருந்து இன்னொரு காலத்துல இல்லாம போகிறது என்னது சொல்றோம், அது அனித்யம்னு சொல்றோம், அது மித்யா. அப்போ இந்த மாதிரி இருந்து விழிப்பு நிலையில தோற்றத்துக்கு வந்து இப்படி யோசிச்சு பாருங்க, விழிப்பு நிலையில ஜகத்தானது தோற்றத்தில் வந்து சொப்பனத்திலையும் சுஷுப்தி எடுத்துப்போம், சுஷுப்தியில் முழுமையாக தோற்றமட்டு போகிறது அப்பியரிங் டிஸ்அப்பியரிங் வியபிச்சர ஸ்வரூபான அர்த்தம். இப்படிப்பட்ட விஷயமா இருந்ததுன்னா அதுக்கு பேரு மித்யா, அது மித்யாவாகிறது, அது சத்தியம் கிடையாது. புரியுது இல்லையா? அதனால எதி சத்தியம் பவேத் விஷயம் சுஷுப்தௌ, ஜகத்து சத்தியம்னா சுஷுப்தியிலேயே எனக்கு தெரிஞ்சிருக்கணுமே இருக்கணுமே. ஆனா சுஷுப்தியில என்ன இருக்கு, சுஷுப்தியில என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றவன் இருக்கான். அல்லது ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற விஷயத்த ஆப்ஜெக்டிஃபை பண்ணி அது அங்க சொல்ல முடியாதது, அங்க சொல்ல முடியாது. ஏன்னா அங்க வேற சொல்றதுக்கு இன்னொரு வஸ்து கிடையாது, அங்க சொல்லானது அங்க ஏற்பட முடியாது. ஆனா விழித்த பிறகு ஒண்ணுமே என்ன நடந்ததுன்னே தெரியல அப்படிங்கறத நம்ம ரிப்போர்ட் பண்றோம். அப்போ அங்க வெறுமன சாட்சி ஸ்வரூபமா நம்ம இருக்கோம், கரெக்டா. அப்போ ஜகத் அதனாலேயே இந்த உலகமானது சுசுப்தியிலையும் இருக்கணுமே சத்தியமா இருந்ததுன்னா, ஆனா சுசுப்தியில எதுவுமே இல்லாததுனால அது எனக்கு அனுபவத்திலேயே இருக்கிறதுனால அங்க வெறும் சைத்தன்யம் மட்டும்தான், நான் மட்டும்தான் இருக்கேன்னு ரிப்போர்ட் பண்றேன் இல்லையா. எத் கிஞ்சித் ந உபலப்யதே, சுசுப்தியில ஒன்னும் ஒரு அனுபவம் இல்லை, ஒண்ணுமே இல்லையே. அப்ப தேசம் கிடையாது, காலம் கிடையாது, கரெக்ட். நல்லா தூங்கும் போது உங்களுக்கு டைம் தெரியுமா, ஒன்றும் தெரியாது, பதார்த்தம் கிடையாது. அதனாலேயே ஜெகத்தானது அன்ரியல், உண்மை கிடையாது, சத்தியம் கிடையாது, மித்யா. எது அல்லது எஸ்மாத், அதனால சுஷுப்தியில் ஜெகத்தானது தோற்றத்துக்கு
இல்லாததுனால அதஹா அதனால அசத் விருஷா அது எப்படிப்பட்டது அசத் அசத் அப்படினா ஒரு அர்த்தம் வந்து பொய்யின் இருக்கு இங்க நம்ம வியாபாரத்துல ஒரு பொய் நம்ம புரிஞ்சிருந்தால இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா அசத் விருஷா அப்படினா அசத் அப்படினா இது சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம் seemingly existence அல்லது dependent existence அதனால என்னது மிருஷா மிருஷா அப்படினா உஷா இல்ல மிருஷா மிருஷானக்க மித்யா எதை சார்ந்து இருக்கிறது கேள்வி வருது எதை சார்ந்து இருக்கிறது பிரம்மனை சார்ந்து இருக்கிறது சைதன்யத்தை சார்ந்து இருக்கிறது அப்போ ஒரு விஷயம் இருக்கு அந்த விஷயத்தை உணர முடியிறது அப்படினா அங்க சைதன்யம் இருந்தாகணும் ஜட வஸ்து அச்சேதன வஸ்து இத உணரறது இது இருக்கு அப்படினு எந்த ரிப்போர்ட்டும் பண்ணாது கரெக்ட் அதனாலயே நமக்கு என்ன புரியிறது அப்படினா ஒரு விஷயமானது இருக்குது உணரப்படுறது அப்படினாக்க அங்க உணர்வு சொரூபமாக இருப்பாக சைதன்யம் கான்ஷியஸ்னஸ் தான் இருக்க வேண்டும் அதனால எது எதெல்லாம் உணரப்படுகிறதோ எதெல்லாம் அனுபவத்தில் இருக்கிறதோ அல்லது அந்த அனுபவ அதோட அனுபவற்ற நிலையும் நம்ம அனுபவிக்கின்றோமோ அதெல்லாம் சைதன்யத்தை தான் சார்ந்து இருக்கிறது Existence of anything depends on the knowledge. Knowledge depends on the consciousness. Era. அதனால அசத் மிருஷா ஜகத் வந்து சார்ந்திருக்க கூடிய விஷயம் மித்யா அதுக்கு என்ன சப்போர்ட் எடுத்துக்கிறார் அப்படின்னாக்கவத் எப்படி உண்மையாக இருக்கிறது அப்படி ஜகத் உண்மையாக இல்லை உண்மை போல் இருக்கிறது எப்படி அப்படின்னா ஸ்வப்னம் போல் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா ஸ்வப்னமானது உண்மையா இல்லையா ஸ்வப்னமானது உண்மை இல்லைன்னு தெல்ல தெளிவா இருக்கணும் நம்ம அப்பதான் இந்த உதாரணமே ரிலெவெண்டா இருக்கும் கரெக்ட்டா சொப்னம் உண்மையா பொய்யா சும்மா யோசிச்சு பாருங்க சொப்னம் நிஜமா இருந்ததுனா அங்க என்னெல்லாம் பண்றேனோ அதோட எஃபெக்ட் வந்து சப்போஸ் அங்க வந்து 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படினாக்க எழுந்து பார்த்த உடனே பேங்க் அக்கவுண்ட்ல 1 கோடி இருக்கணும் அட்லீஸ்ட் பெட்ரூம்ல பொட்டியில இருக்கணும் அங்க ஏதாவது தப்பு பண்றோம் அப்படினா இங்க வந்து தண்டனை அனுபவிக்கணும் அதெல்லாம் நம்ம ஒண்ணும் பண்றது இல்ல இல்லையா அதனால என்ன ஆகிறது என்ன விஷயம் அப்படினா அல்லவேளை சொப்னம்தான் அப்படினு சொல்றதுனால என்ன கன்க்ளூட் பண்றோம் சொப்னமானது ஒரு நிஜமான விஷயம் கிடையாது ரைட் அண்ட் சொப்னத்தோட அனுபவம் இருக்கு சொப்னத்துல இருக்கும்போது அது சொப்பனம்னு நமக்கு தெரியாது எப்படி இந்த உலகத்தை நம்ம சாதாரணமா அனுபவிக்கிறோமோ அதே போலதான் சொப்னத்துல சொப்னத்தை அனுபவிப்போம் விழித்த பிறகு அந்த சொப்னமானது உண்மை இல்லை அதே போல இந்த ஜகத்து வியாபாரிக ஜகத்து எக்ஸ்டர்னல் வேர்ல்டு பிரம்ம ஞானம் ஞான உற்பத்திக்கு பிறகுதான் அல்லது ஞான உற்பத்தின்னு எதை சொல்றோமோ அப்பவே ஜகத்து வந்து பொய்ங்கிறது வந்து நேச்சுரலா ரெண்டும் ஒட்டே ஒரே நேரத்துல ஏற்படக்கூடிய விஷயம் அது எப்படி வரும் விசாரம் பண்ணு படிச்சுண்டு கிளாஸே கேட்டு 235
அத்த ப்ருத்தங் நாஸ்தி ஜகத் பராத்மனாம் பிருதக் பிரதீதிஸ்து மிருஷா குணாதிவதே ஆரோபிதஸ்யாஸ்தி கிமர்த்தவத்தாம் அதிஷ்டானமா பாதி ததா பிரமேண இது ஒரு அழகான ஸ்லோகம் இங்க வந்து முதல் வரி கடைசி இதுல வந்து குணாதிவதுன்னு இருக்கு அத பெட்டரா பெட்டர் வெர்ஷன் வந்து குணாஹிவத் தாவ வந்து ஹா போட்டுருங்க என்னங்கிற அர்த்தம் புரியும் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோ குணாதியும் கரெக்ட் பட் நம்ம குணாஹிவத்ங்கிற வெர்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கன்வீனியண்டா இருக்கும் ஒன்னும் கொஞ்சம் அப்ராப்ரியேட்டா இருக்கும் அப்போ இந்த மொத்த ஜகத்து எப்படி இருக்கு அப்படின்னாக்க மித்யா வஸ்து அச்சேதனமாக இருக்கு அதுக்கு தனிப்பட்ட எதிர்ப்பு கிடையாது அது சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம் அது பிரம்மனை சார்ந்து இருக்கிறது ஜெகன் மித்யா இது அத்தஹா அத்தஹா அத்தஹானா தேர்ஃபோர் அதனால் எதனால் ஸ்ருதி ஸ்ருதின்னு சொன்னா என்ன ஸ்லோகம் நீங்க பார்க்கணும் பிரம்ம சத்தியம் பிரம்மை ஏவ விஸ்வமிதம் வரிஷ்டம்னு 231 உபனிஷத்தோட வாக்கியம் ஸ்ருதி வாக்கியம் ஸ்ருதி வாக்கிய ஞான ரூபேன அப்புறம் என்னது யுக்தி யுக்தினா ரீசனிங் நம்ம லாஜிக் பார்த்தோம் 232 சரியா 232 அது யுக்தி லாஜிக் அப்புறம் ஸ்மிருதி ஸ்மிருதினா பகவத்கீதா அது 233 அப்புறம் அனுபவம் 234 இந்த நாலு ஸ்லோகங்களில் நிரூபணம் பண்ணப்பட்ட விஷயம் பிரம்மனே சத்தியம் இருப்பது பிரம்மனே பிரம்மனுக்கு வேறாக இன்னொரு விஷயம் கிடையாது ஜெகத்தானது சார்ந்திருக்கக்கூடிய விஷயம் அது சொப்பனம் போல அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அதஹா ஜகத் பிருதக் நாஸ்தி பிருதக் நாஸ்தி பிருதக்னா தனித்து ஸ்வய இருப்பு இல்லாமல் இருப்பது கரெக்டா பிருதக் நாஸ்தி இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ் இல்லாதது அல்லது டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ட் பிருதக் பரமாத்மனஹ ஜகத் பிருதக் நாஸ்தி பிருதக் பரமாத்மனஹா நாஸ்தி அதுவும் சேர்த்துக்கணும் என்ன சொல்றார்னா ஜகத்தானது தனியாக அதுவாக ஒரு இருப்பு அதுக்கு கிடையாது அது சார்ந்து இருந்தால் கூட சார்ந்து இருக்கிறது அப்படின்னு சொன்னா கூட இது பிரம்மனுக்கு வேறாக பரமாத்மனஹா பிரம்ம பரமாத்மாக்கு பராத்மாக்கு பிரம்மனுக்கு வேறான ஒரு வஸ்துவாக இருப்பதில்லை அல்லது துவைத்தம் நாஸ்தி ஏன் முன்னாடி அந்த ஸ்லோகத்துல போய் பார்க்கணும் என்ன ஸ்லோகம் அத்வைத்தம்னு படிச்சோம் ஸ்வகத சஜாத்திய விஜாத்திய பேத ரஹிதா பிரம்மன் காரணம் பிரம்மன் ஜெகத் காரணம் பிரம்மன் ஆனா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேனே அனுபவிக்கிறேனே ஜெகத்தை ஜெகத்தை உலகத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் பிரம்மன் எங்க அனுபவிக்கிறேன் ஆனா டக்குனு கேட்டுருவான் குடு 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 கேட்டுருவான் இல்லையா ஏ நீ என்ன அனுபவிக்கிறியோ எல்லாம் பிரம்மன் சொன்னதுக்கு அப்புறம் நான் பிரம்மன் அனுபவிக்கலன்னா என்ன அர்த்தம் அதுக்கப்புறமும் நம்ம இதெல்லாம் படிச்சுட்டும் அதையே சொல்லிட்டு இருந்தோமே ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இது ஜென்மாதியா வரக்கூடிய என்னுடைய ஓரியன்டேஷன் பிரச்சனை ஜெகத்துனா விசாரம் நான் என்னன்னு செய்யல ஜீவ விசாரம் இப்படி சொல்றேனே தொம்பத விசாரம் பண்ணப்படலை தத்பத விசாரம் பண்ணப்படலை அதனால என்ன
அவிச்சார சித்தா விசாரம் அல்லாமல் என்ன எனக்கு என்ன எனக்கு புரிஞ்சிருக்கோ என்ன எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோ இது இருக்கு அது இருக்கு அது இருக்கு எல்லாம் வேற வேற இருக்கு ஏ அனுபவத்துல இருக்கு எல்லாரும் எல்லா உலகம் என்டையர் சிஸ்டம் உலகம் முட்டை அப்படி சொல்றதே அது மட்டும் இல்ல எவ்வளோ எவ்வளோ ரூபங்கள் இருக்கோ எவ்வளோ நாமங்கள் இருக்கோ அவ்வளோ வஸ்து இருக்கு இங்க இங்க எவ்வளோ நகை இருக்கு ஓ ஒரு பொட்டி நிறைய இருக்கு கரெக்டா அப்ப எவ்வளோக்கு எவ்வளோ நகை இருக்கு தோடு இருக்கு காது குத்தல் இருக்கு என்ன மூக்குத்தி இருக்கு செயின் இருக்கு இதெல்லாம் வெரைட்டி வெரைட்டி இவ்வளோ இருக்குன்னு சொல்லுவோம் ஆனா என்ன மிஸ் பண்ணிடுவோம் இருக்கிறது ஒரு தங்கம் தான் அப்படிங்கறத மிஸ் பண்ணிடுவோம் இது தங்கத்தை உதாரணத்துல நல்லா புரியுது மொத்த ஜகத்தை எடுத்துட்டோம்னா இந்த பஞ்சபூதம் அதோடைய எவ்வளவோ சேஞ்சஸ் எவ்வளவோ விஷயம் விதவிதமாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக நமக்கு காட்சி அளித்தால் கூட அதோடைய பிரயோஜனங்கள் டிஃப்ரெண்டா இருந்தா கூட என்ன புரிஞ்சுக்கணும் எதை எதை டிஸ்ஓரியன்ட் பண்ணி எதை ஓரியன்ட் பண்ணிக்கணும் இப்போ கண்ணோட்டத்தை எப்படி ஷிஃப்ட் பண்ணணும் எப்படி வந்து நகைய நகை கலிதா லலிதா ஜுவல்லரியில போய் அப்படியே ஒன்னு ஒரே தங்கம் தானே அப்படின்னு விதவிதமான அனுபவம் காட்சி கண்ணுக்கு முன்னாடி இருந்தாலும் இருப்பது ஒரு தங்கம் தான் அப்படின்னு புரிஞ்சுண்டு பண்றோமோ அதே போல எப்படி இருக்கணும் இருக்கிறது ஒரு பிரம்ம வஸ்து தான் அதுதான் சத்தியம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது அது புரியாத மட்டும் என்ன அப்போ விதவிதமா தெரியறது நிறைய இருக்கு எல்லாமே வேற வேற இருக்கு அப்படின்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னா இது எல்லாமே கல்பிதம் அஞ்ஞான அத்யாசேன கல்பிதா அதுக்காக பிரதக் பிரதீத்தி பிரதீதிஹி து அதனால அப்போ சப்போஸ் அல்லது இந்த ஜகத்தானது வேறாக வேறு வேறாக அநேகமாக தனிப்பட்டு இருக்கிறது அந்த நோஷனானது அந்த நோஷனானது கல்பிதம் அது அஜ்ஞான ஜன்யம் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் ஜகத்து வேற பகவான் வேற அப்படின்னு சொல்றக்கூடிய எண்ணம் அது வெறும் தவறான ஒரு எண்ணமே அது உண்மையிலேயே கிடையாது உபச்சாரத்துக்கு வியாபாரத்துக்கு சும்மா சொல்லுவோமே தவிர இது எல்லாமே வெறும் நாம மாத்திரம் மிருஷா மிருஷா அப்படின்னா மித்யா அவை ஒரு அது வந்து ஒரு நோஷன் தான் மிஸ்கன்செப்ஷன் மிஸ் ஓரியன்டேஷன் எப்படி வேணா சொல்லலாம் பிரதக் பிரதீதிஹி து எல்லாமே விதவிதமா வேறாக தெரியறது இல்லையா துவைத்தமா தெரியறது இல்லையா அது வரும் நோஷன் நாமினல் உண்மையிலேயே கிடையாதுன்னு புரிஞ்சுக்கோ அது மிருஷா எப்படி அப்படின்னா ஒரு உதாரணம் கொடுக்கற இங்கதான் அந்த சொல்லு குணாதிபத்துன்னு இருக்கு அத குணாஹிவத்து அப்படின்னு மாத்தினோம்னா குணஹா அப்படின்னா குண அப்படிங்கறது எதை குறிக்கிறது கயற்றை குறிக்கிறது அஹிங்கிறத வந்து பாம்பை குறிக்கிறது எப்படி கயரானது வந்து அந்த வெளிச்சத்துல கயறு கயறுன்னு தெரியாமல் அவ்வளவுதான் வெளிச்சம் இருக்கு இல்ல அவ்வளவுதான் இருட்டு இருக்கு கயறு கயறுன்னு தெரியாமல் கயறு பாம்போ அப்படின்னு ஒரு பிரதீதகா அப்படின்னு ஒரு தோற்றம் அங்க ஒரு தவறான ஒரு நோஷன் ஏற்படுறது இல்லையா அப்படி அப்போ இந்த ஜகத்து வேற பகவான் வேற நான் வேறங்கிறது எப்படி அந்த கயற்றில் கயறுன்னு தெரியாமல் பாம்பை பார்ப்பது போல் குணாகிபது கொஞ்சம் விசாரம் பண்ணி பார்த்தோம்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா அனாலிசிஸ் பண்ணி பார்த்தோம்னா கொஞ்சம் அதிகமான லைட் அடிச்சு பார்த்தோம்னா சே கயறுதான் அப்ப இங்க லைட் வந்து ஞானத்தை குறிக்கிறது அந்த ஞானத்தினால் ஜகத்து உண்மையாவே இருக்கு வேறாக இருக்கு அப்படிங்கிற நோஷன் எப்படி பாம்புங்கிற நோஷன் நீங்கிறதோ இந்த ஜகத்து தனியாக சத்தியமாக இருக்கிறது வேறாக இருக்கிறதுங்கிற நோஷன் நீக்கப்படுறது
ஆரோபிதஸ்ய அர்த்தவத் கிம் அஸ்தி. அப்ப அந்த பாம்பு அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல வந்து அந்த கயிற்று பாம்பை குறிக்கிறது. அந்த பாம்புன்னு சொல்றது வந்து கயிற்று மேல ஏற்றி வைக்கப்பட்ட ஒரு நோஷன், கரெக்ட், கல்பிதம். அப்ப அந்த கல்பிதமான விஷயத்துக்கு உண்மையாவே இருப்பு இருக்குமா? உண்மையாவே இருப்பு இருக்கா? ஆரோபிதஸ்ய அர்த்தவத், அர்த்தவத்துனா என்ன? அந்த அந்த கல் அந்த கல்பிதம் இருந்த காலத்தில், அது கயர் கயர் வந்து பாம்பாக தோற்றம் அளித்த காலத்தில் அதை கண்டு பயந்ததுண்டு, அதை கண்டு விலகி போனதுண்டு. அப்ப அதோடைய எஃபெக்ட் இருக்கு. ஜகத்து வந்து உண்மை, ஜகத்து வந்து வேறாக இருக்கிறது அப்படிங்கிற காலத்தில் அதோடைய எஃபெக்ட் எல்லாமே நமக்கு இருக்கிறது. அதான் உண்மையிலேயே என்னது, எப்போ வந்து நம்ம விசாரம் பண்ணி ஞானத்தை இது பண்றோமோ அப்போ ஆரோபிதஸ்ய அர்த்தவத்து, அப்படி இருந்தக்கூடிய ஒரு விஷயம் ஆரோபிதமானதுன்னு தெரிந்த பிறகு அதுக்கு உண்மையான இருப்பு இருந்துதா இருக்கா? அதுக்கு ஒரு சப்ஸ்டான்சியல் ரியாலிட்டி இருக்கா? கிடையாது, கரெக்டா? எப்படி வளையல் செயின் என்னது, எப்படி காட்டி செயின் சொல்றேன், செயின் மோதரம், இதெல்லாம் என்னது? தங்கத்தின் மேல் ஏற்றி வைக்கக்கூடிய ஏற்றி வைத்த கூடிய நாமம். வளையல் தங்கத்துக்கு வேறாக கிடையாது, மோதரம் தங்கத்துக்கு வேறாக கிடையாது, அப்புறம் செயின் வந்து தங்கத்துக்கு வேறாக கிடையாது. அதனால அதிஷ்டானம் ஏவ ததா ஆபாதி. அப்போ அதிஷ்டானம் அல்லது எதை சார்ந்து இருக்கிறதோ, எதின் மேல் ஆரோபிதமானது ஏற்பட்டதோ அஜ்ஞானத்தின் காரணத்தினால், அது அதிஷ்டானம். அது விசாரம் பண்ணுவது மூலியமால் எது எது வந்து சத்தியம்னு புரிப்படுறதோ, எதை நீக்க முடியாதோ, கயறு தங்கம் உதாரணத்துல இங்க வந்து அதிஷ்டானம் அப்படின்னா பிரம்மன், ஜகத்து வந்து அது மேல் ஏற்படக்கூடிய கல்பிதம் ஆரோபிதம், அதுதான் ஜகத்தாக இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதனால என்ன, சிம்பிளா உலகத்துல மேல ரொம்ப டிபெண்ட் பண்ணி நம்ம இந்த ஜர்னிலேயே கூட, என்ன இந்த ஆன்மீக பயணத்துல இந்த நாலேஜ ரிசீவ் பண்ற டயத்துல கூட, ஜகத்து என்ன செய்யணுமோ 100% சின்சியரா செய்யணும், ரொம்ப சீரியஸா அது மேல அப்படியே டிபெண்ட் பண்ணி அநேகமான பற்று வச்சுட்டு அப்படி அவ்வளோ அதுக்கு ரியாலிட்டி ஆக்சுவலா கிடையாது, அது புரியணும் மட்டும் அதுக்கு வந்து சும்மா அப்படி ஒரு இது மேனேஜ் பண்ணிட்டு போனா போதும். ரொம்ப சீரியஸ்னஸோ ரொம்ப அதுல போய் இது பண்ணியோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஏன் இந்த ஆரோபிதமான ஏற்பண்ணுறது சொன்ன மாதிரி பிரமேன, பிரமேன அஜ்ஞான அத்தியாசத்தினால் எரர்னால் மிஸ்டேக்னால், புரியுதா? அப்போ இந்த இன்னைக்கு பானையை கொண்டு வரல பாருங்க, இந்த பானை அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா, இந்த பானையானது பிரம்ம. ஏன் பிரம்ம அப்படின்னா பானையானது பிரம, பானையானது ஆரோபிதம் கல்பிதம். ஏன் அப்படின்னா இத ஒன்னும் விசாரம் செய்யப்படவில்லை, இது பானையா, இது இருக்கா, இது என்னது உண்மையாவே அப்படின்னு யோசிக்கும் போது களிமண் அப்படின்னு நமக்கு புரிய வருது இல்லையா. அப்போ பானைங்கிறது அப்படி வைத்துக்கிற வச்சது வச்சுக்கிறது வந்து அப்படி புரியப்படுறது வந்து பிரமை. ஏன்னா களிமண் அஜ்ஞானேன களிமண் அத்தியாசேன களிமண் ஆரோபித பானை. அதே போல பிரம்மன் பரமாத்மா அதுதான் அதிஷ்டானம், அதுதான் சத்தியம்னு தெரியாததுனால ஜகத்து அப்படின்னு ஒண்ணு இருக்கு, இது எல்லாம் வேற வேற அப்படின்னு அந்த பிரம்மைய சொல்றோம். அடுத்தது என்னது, 236
यद्यत् भ्रमतः प्रतीतम् ब्रह्मैव तत्तत् रचतम् हि शक्तिम् ब्रह्मैव तत्तत् रजतम् हि शुक्तिः इदन्तया ब्रह्म सदैव रूप्यते त्वारोपितं ब्रह्मणि नाम मात्रम् அதையே கண்டினியூ பண்ணி கன்க்ளூட் பண்றார் இங்க எது எது பிரதீதம் தது தது பிரம்மைவ எதெல்லாம் அனுபவிக்கப்படுகிறதோ அது பிரம்மனை தவிர வேறு ஒரு விஷயம் கிடையாதுன்னு அதனால நீ புரிஞ்சுக்கோ எதனால இவ்வளோ ஸ்லோகம் படிச்சோமே அதனால நிறைய விளக்கம் கொடுத்தாச்சு அதனால அதிகமா கொடுக்க போறதில்லை அதே விஷயம்தான் சிம்பிளா வந்து அது வந்து நதியா இருக்கட்டும் குட்டையா இருக்கட்டும் குளமா இருக்கட்டும் கிணறா இருக்கட்டும் டேங்கா இருக்கட்டும் தண்ணி லாரியா இருக்கட்டும் இது எல்லாம் எதற்காக குறிக்கிறது இது எல்லாமே ஜலத்தை தான் குறிப்பிடுறது அதனால பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹவிஹி பிரம்மாக்னம் பிரம்மணாகுதம் பிரம்மைவ தேன கந்தவியம் பிரம்ம கர்ம சமாதினா பிரம்மைவ அமிர்தம் பஸ்டா இருப்பது பிரம்மன் மட்டுமே அப்போ இது தெரியாம இல்லையே அநேகமா இருக்கே பிரம்மன் இல்லையே ஜெகத்து தான் இருக்கு இது இல்லையே அது இல்லையே இது எப்படி அப்படி அப்படின்னு சொன்னா இது எல்லாம் பிரம்மதா அப்போ துவைதம் புளூராலிட்டி டுவாலிட்டிங்கிறது வந்து கன்ஃபியூஷன்னால ஏற்படுறது எப்படிப்பட்ட கன்ஃபியூஷன் கயிறு பாம்பை ஞாபகம் வச்சுக்கணும் அது மட்டும் இல்ல இங்க இன்னொரு ஒரு உதாரணம் கொடுக்குறேன் ரஜ்ஜு சர்ப்ப போன ஸ்லோகத்துல பார்த்தோம் அதுக்கு பேர் ரஜ்ஜு சர்ப்ப பாம்பு கயிறுங்கிறது பேரு சர்ப்பனா பாம்பு ரஜுனா கயிறு இங்க என்ன சொல்றார் ரஜதம் சுக்திஹி ரஜதம் சுக்திஹினா ரஜதம்னா என்னது ரஜதம் அப்படின்னா வெள்ளி சுக்தி அப்படின்னா ஷெல் கரெக்டா அல்லது இது எப்படிப்பட்ட ஷெல் அப்படின்னா எந்த இதுல வந்து முத்து வருமோ அதோடைய ஷெல் சிப்பி தேங்க்யூ உண்மையிலேயா அதே போல என்ன இங்க பிரம்மதஹான்னு எப்படி பிரம்மதஹா எதுக்கு என்ன உதாரணம் கொடுக்கிறாரு எப்படி வந்து சிப்பியை பார்த்து வெள்ளி என்று பிரமித்து போனாயோ விசாரத்துக்கு பிறகு அது சிப்பி தான் என்று புரிந்து கொள்வாயோ அதே போல ஜகத்து ஒன்று வேறாக அநேகமாக இருக்கிறது உண்மையாவே இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பிரமை விசாரத்துக்கு பிறகு எத்தியத் பிரதீதம் தத்தத் பிரம்மைவ எல்லா அனுபவம் எல்லாமே பிரம்ம வஸ்துதான் ஆனா தோற்றத்துக்கு வெள்ளியை போல் தோற்றம் அடிக்கும் அது போல எல்லாமே எல்லாமே என்னெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோமோ எல்லாமே தோற்றம் கரெக்டா அப்போ ரஜ்ஜு சர்ப்பங்கிற எக்ஸாம்பிள் என்ன ஆகுறது பாம்புங்கிற பயத்துல பாம்புன்னு தப்பாக புரிஞ்சுண்டு விலகி போகிற மாதிரி இருக்கிறது இங்க வெள்ளின்னு தப்பா புரிஞ்சுண்டு நெருங்கி போற மாதிரி இருக்கிறது அப்போ மொத்த ஜெகத் எப்படி இருக்கு நமக்கு விருப்பத்தக்கூடிய விஷயமாகவும் விலகி போகக்கூடிய விஷயமாகவும் நம்ம கிளாசிஃபை பண்ணி இருக்கும் இது எல்லாம் பிரமை ரஜதம் சுக்தி ரஜ்ஜு சர்பா இந்த ரெண்டு ரொம்ப முக்கியமான உதாரணம் கரெக்டா அப்படி அப்ப எது உண்மை வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிஷ்சைவ ஸ்வபாகேஷ பண்டிதா சமதர்ஷன பண்டிதன் எல்லாம் சர்வம் பிரம்மைவ பண்டிதா சமதர்ஷினா வித்யா வினய சம்பன்னே
பகவத்கீதால வரக்கூடிய ஸ்லோகம். அப்போ பிரம்மன் எப்படிப்பட்ட விஷயம் அப்படின்னா, அது ராக விஷயமும் கிடையாது, துவேஷ விஷயமும் கிடையாது. ஹேயம் அனுபாத்யேயம் பிரம்ம, அல்லது லலிதா சஹஸ்ரநாமத்தில் என்ன வருது, ஹேயோ பாதேய வர்ஜிதா அஹ்யேயம் அனுபாதேயம். அப்போ நமக்கு வந்து ஏதாவது ஒண்ணு அடையணும் அடையணும்ங்கிறது இருந்தாலும், ஏதாவது ஒண்ணத்தை விடணும் விடணும்னு இருக்கிற மட்டும் நமக்கு ஒண்ணும் இந்த பிரம்ம ஜானமானது பரிபூர்ணம் ஆகவில்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி இருந்ததுனாக்க என்னது, அப்படி இன்னும் இருந்ததுன்னா அதெல்லாம் பிராந்தசிய. அப்ப இந்த உலகத்துல இன்னும் இதெல்லாம் கிடைக்கணும், இதெல்லாம் கிடைக்க கூடாது, இதெல்லாம் வேணும், இதெல்லாம் வேண்டாம்னு இருந்ததுன்னா, இது எல்லாமே அந்த ரெண்டு உதாரணம் சொன்னோம் இல்லையா, அது போல எல்லாமே பிராந்தி. உலகம் எனக்கு சுகத்தை கொடுக்கறது, உலகம் என்ன துக்கத்தை கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டோம்னாலே, உலகம்னு ஒரு விஷயம் இருக்கு, எனக்கு வேறாக இருக்கு, அது உண்மையாக இருக்கு, ரியாலிட்டி அட்ரிபியூட் பண்ணிட்டோம். புரியுறதா? அப்போ ஒரு ஒரு சிச்சுவேஷன்லயும் ஒரு ஒரு எண்ணத்திலையும் நமக்கு தெரிஞ்சிடும், ரிப்போர்ட் வந்துடும், எப்படி நம்ம ரெஸ்பாண்ட் பண்றோம். அதுதான் இங்க சொல்றார், இதம் தயா பிரம்ம சதைவ ருப்பியதே. அப்போ இது இதம் தயானா இது அது, இது அது இது அதுன்னு சொல்லும் போதே எதை குறிப்பிடுறோம் நம்ம, இது அப்படின்னு சொன்னா முதல்ல எக்ஸிஸ்டன்ஸ் குறிப்பிடுறோம். திஸ் இஸ் ஸ்னேக், அல்லது இந்த பாம்பு, இந்த சிப்பி. இந்தங்கிறது எதை குறிக்கிறது, எக்ஸிஸ்டன்ஸ் குறிக்கிறது, பிரம்மனை குறிக்கிறது. அதுக்கப்புறம் என்ன பண்றோம், பாம்பு ஒண்ணு இருக்குங்கிறத வந்து அங்கதான் தவறான ஆகிறது, தவறாகிறது. கயறுங்கிறது தெரியாதனால பாம்புன்னு சொல்றோம், சிப்பிங்கிறது தெரியாததுனால வெள்ளிங்கிறது சொல்றோம், இந்த வெள்ளி. அப்ப எது, இதே இந்த ஸ்டேட்மெண்ட்லயே இது பாம்பு அப்படின்னு சொல்றது, அல்லது இந்த இது உலகம் அப்படின்னு சொல்றது, இந்த இதுங்கிறது வந்து எக்ஸிஸ்டன்ஸ் பிரம்மனை குறிக்கிறது. பிரம்ம சதைவ ரூபியதே, உலகம்ங்கிறது வந்து பிரம்மனுடைய காரியம், பிரம்ம பிரம்மத்துடைய தோற்றத்தை தான் குறிப்பிடுறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதுதான் இங்க சொல்றார், இதம் தயா இது அது இது அதுன்னு மொத்த ஜகத்தை குறிப்பிடுறது. பிரம்மைவ சதம் ரூபியதே, இருப்பது பிரம்மனை தான், பிரம்மனை தான் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பாம்புன்னு தவறாக பார்த்தோம்னாலே, பார்த்துட்டு இருக்கும் போதே ஐயோ பாம்பு அப்படின்னு புரிஞ்சுக்கும் போதே நம்ம கயிறுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு ஏற்படுறது. கயிறு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், கயிற்றில் தான் பாம்பு தோன்றுகிறது. அப்ப ஜகத்து அப்படிங்கிற அனுபவம் இருக்கும் போதே அது பிரம்மன்னு புரியற மட்டும், அந்த பிரம்ம நீங்கிற மட்டும், அது பிரம்ம பிரம்மன்னு தெரியாத மட்டும், பிரம்ம பிரம்ம எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது, வார்த்தையை கரெக்டா கேட்கணும். அப்ப ஜகத்துன்னு சொல்லும் போதே பிரம்மத்தை தான் குறிப்பிடுறோம், இது இது இஸ் பிரம்மன். அதுக்கப்புறம் அது வந்து நமக்கு எவ்வளவு எவ்வளவு கன்ஃபியூஷன் ஆறுதோ எவ்வளவு இதுவாகிறது போகிறது. அப்போ பார்ஷியல் லைட் பார்ஷியல் டார்க்னஸ்ல தான் அது வந்து கயரானது பாம்பா தோற்றம் அளிக்கிறது. அதே மாதிரி இங்க பார்ஷியல் நாலேஜ் பார்ஷியல் மிஸ்கன்செப்ஷன் இருக்கிறது. எதை பத்தி, பரமாத்மா பத்தி, பிரம்மத்தை பத்தி, உலகத்தை பத்தி, அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா என்ன இதுன்னா, என்ன நம்ம மோகத்துல பிரமேல இருந்து அஜ்ஞான காலத்திலையும் எதெல்லாம் நம்ம இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோமோ அங்க பிரம்மனை தான் குறிப்பிடுறோமே தவிர தெரியாம குறிப்பிடுறோம், அது பிரம்மன் தான். ஏன்னா தனியா அப்ப வந்து இதெல்லாம் இல்ல, இதெல்லாம் மறைஞ்சு போயிட்டு இன்னொரு ஒரு பிரம்மன் ஒண்ணு புதுசா ஒரு வலிச்சோம் அப்படிலாம் கிடையாது. இது இருக்கிறது பிரம்மன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் காக்னிஷன், அதுதான் ஞானம். அப்போ ஒரு விஷயம் புதுசா ஒண்ணு பண்ணிட்டு வரோம், ஏதோ வாங்கிட்டு வரேன்னா, இது இது என்னது இதுன்னு சொல்லும் போதே என்ன அந்த எக்ஸிஸ்டன்ஸையும் சேர்த்து குறிப்பிடுறோம் நம்ம, கரெக்ட். அந்த எக்ஸிஸ்டன்ஸ் தான் பிரம்மன், இதம் தயா திஸ் இஸ் இது அது. அப்போ ஆரோபித பிரம்ம நாம மாத்திரம், அப்போ இதம் தயா அப்படின்னு இது அது அப்படின்னு சொல்லி ஒரு பேரை சொல்றோம் இல்லையா, அது பிரம்மத்தின் மேல் ஆரோபிக்கப்பட்ட கல்பிதமான ஒரு பெயர் மட்டுமே, அதுக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடையாது.
இந்த உதாரணத்தெல்லாம் நீங்க ஒருவேளை சேர்த்து பார்த்தேன்னா அது புரிஞ்சிடும் அப்போ இந்த மிஸ்டேக்கை வந்து நீக்கிறது தான் அத்தியாசத்தை ரிமூவ் பண்றது இந்த மிஸ்டேக்கை வந்து நீக்கிறது தான் என்ன ஞானத்தை வந்து நம்ம அஞ்ஞானத்தை அத்தியாசத்தை நீக்கி இதுதான் இருக்கிறது பிரம்மன் மட்டுமே அப்படிங்கறத விஷயத்தை வந்து 232ல மட்டும் நம்ம 36 மட்டும் நம்ம படிச்சிட்டு அதை நிரூபணம் பண்ணோம் இப்போ மட்டும் என்ன சொல்றார்னா பிரம்ம லட்சணத்தை சொல்றார் அடுத்த ஸ்லோகத்துல இருந்து பிரம்ம லட்சணத்தை சொல்ல போறார் ஆனா மோடு வந்து மாறுது அப்போ இந்த பிரம்ம லட்சணத்தோட மோட் என்ன அந்த பிரம்ம லட்சணத்தோட மோட் என்ன அது எப்படிப்பட்ட பிரம்ம லட்சணம் இது எப்படிப்பட்ட பிரம்ம லட்சணம் இது வேற பிரம்மனா அது வேற பிரம்மனான்னு கேட்க கூடாது நீங்க இப்போ இல்லையா ஒரே விஷயத்தை டிஃபரண்ட் டைமென்ஷன்ல சொல்லப்படுறது அந்த டைமென்ஷன் எப்படி நமக்கு இது புதுசா இருக்க ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா நமக்கு இருக்கிறது தான் சொல்ல போகிறது ஆல்ரெடி நம்ம வந்து அதை புரிஞ்சிக்க கூடிய விஷயம்தான் சாதாரணமா வியாபாரத்துல ஏற்படுறது அது என்ன அப்படின்னா ஸ்வரூப லட்சணம் சொல்ல போகிறது இத்தனை நேரம் சொன்னது வந்து தடஸ்த லட்சணம் அப்ப அந்த ஸ்வரூப லட்சணம்னா என்ன தடஸ்த லட்சணம்னா என்ன அப்ப வரக்கூடிய நாலு ஸ்லோகம் எப்படி ஸ்வரூப லட்சணமா அமையிறது அப்படிங்கிற இந்த வேர்ட்ஸுக்கெல்லாம் நமக்கு இப்ப அப்படியே கன்ஃபியூஸ் ஆயிடும் இத டீடைல் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரி ஓம்